விரோதத்தை வெளிப்படுத்துவது என் எண்ணம் அல்ல. யுத்தம் புரிவதற்கும் இச்சை கொள்ளவில்லை. ராவணன் சீதையை அவமதித்தான் என்ற ஒரே காரணத்திற்காக நான் போர் தொடுத்து வரவில்லை. எனது மனைவி சீதை நாளை திரிலோகத்திற்கும் அவதார நங்கையாய் விளங்க வேண்டும். வரும் காலமானது பெண் குலத்தை போற்ற வேண்டும் என்ற எண்ணம் கொண்டே ராவணனை அடிக்க துணிந்தேன், யுத்தம் துவங்கினேன். மித்திரரே, மகாராஜா சுக்ரீவரே, ராவணன் புரிந்த அதர்மங்களுக்கு நிச்சயம் தண்டனை தந்தே தீர வேண்டும். அச்செயல் புரிய வருங்காலத்தில் எவரேனும் எண்ணம் கொண்டால் அச்சம் தோன்ற வேண்டும். போதும், போதும், நிறுத்து மகாராணி. இனி வாய் திறந்து ஒரு வார்த்தை கூற தேவையில்லை. தமக்கு என்ன நேர்ந்தது மகாராஜா? நான்கு வேதங்களையும் கற்றறிந்தவர் தாங்கள். சத்தியத்தை தாம் மறப்பதாகாது. அன்று மாரீச்சன் தங்களிடம் ராமரின் மகிமையை பற்றி எடுத்துரைத்தார். அதை உதாசீனம் செய்தீர்கள். லங்கையை அடைந்த வாயுபுத்திரன் லங்கையை தீக்கிரையாக்கி பறந்தான். லங்கையின் சேனையை விட பலம் பொருந்திய சேனை இல்லை என்று கூறுவீர்களே. அன்று அந்த சேனை என்ன சாதித்தது? வானரனை சேனை தடுத்ததா? எந்த சேனையை பற்றி எண்ணி கர்வம் கொள்கிறீர்களோ அதில் ஒரு வீரனால் கூட அங்கதன் பாதத்தை அசைக்க இயலவில்லையே. தங்கள் வாக்கை வேதவாக்காய் எண்ணும் அகிமகி ராவணர்கள் ராம லக்ஷ்மணரை பலியிடுவதாக கூறி இறுதியில் அவர்களே பலியானார்கள். நிதர்சனமானது தம் கண்ணெதிரே தோன்றியுள்ளது அரசே. அதை கண்டும் யுத்தம் செய்ய துணிகிறீர்களா? இதற்கான காரணத்தை கூறுங்கள். ஏனெனில் ராவணனுக்கு இணையானவர் மூவுலகிலும் இல்லை என்பதை நான் உணர்த்த வேண்டும் மகாராணி. மூவுலகில் ராவணனை மிஞ்சிய வீரன் இல்லை. ராவணனுக்கு நிகர் ராவணனை தவிர வேறு எவரும் இல்லை. யுத்தகளம்தனில் ராமனை நான் வதைக்கும் வேளையில் இந்த உண்மையை உலகம் அறியும். அன்று பஞ்சவடியில் லக்ஷ்மணன் கிழித்த கோட்டை தாண்ட இயலவில்லை. அப்படிப்பட்ட தாங்கள் தம்மை பலவான் என்று கூறுகிறீர்களா? உன் வார்த்தைகள் என்னை அவமதிக்கின்றன. இல்லை சுவாமி, அச்சையில் புரிபவள் அல்ல நான். தாம் என் கரம் பிடித்தவர். அவ்வாறு இருக்க என் வார்த்தைகள் எவ்வாறு தம்மை அவமதிக்கும்? ஏன் இவ்வாறு எண்ணம் கொள்கிறீர்கள்? என் மனம் கொண்ட பயமே வேறு. பயமா? லங்காதிபதியின் மனைவி பயம் கொள்வாளா? அனுதினமும் நாம் அனைவரும் ஒன்றாய் அமர்ந்து உணவு உண்ணும் வேளையில் அட்சயகுமாரனது வெற்றிடம் கண்டு என் மனம் பதை பதைப்பது உண்மை அரசே. அவன் புரிந்த குற்றம் என்ன? அவனுடைய தந்தை லங்கையின் அதிபதி ராமரின் மனைவியை கவர்ந்ததால் இறந்தான். மகாராணி, அந்த ஆதவன் உதிப்பதற்கு இன்னும் இரவொன்று மீதமுள்ளது அரசே. ராமரின் மனைவி சீதையை ஒப்படைத்து விடுங்கள். மகாராணி மண்டோதரி, இந்த யுத்தத்தை தடுத்து நிறுத்துங்கள் அரசே. நடக்கவிருக்கும் யுத்தத்தில் அந்த ராமனை வதைப்பே. லங்கையின் அதிபதி, லங்கையின் அதிபதி, லங்கையின் அதிபதி, லங்கையின் அதிபதி, லங்கையின் அதிபதி, லங்கையின் அதிபதி, லங்கையின் அதிபதி. நன்கு விளங்கியது. பஞ்சவக்திரமானது பயனற்று போனதால் இந்த அவையோர் அனைவர் மனதிலும் பழிவாங்கும் எண்ணம் கொழுந்து விட்டேறுகிறது. இன்றைய தினம் வரை அந்த ராமன் என்பவனோடு மறைந்திருந்து யுத்தம் புரிந்தோம். இனி அந்த ராமனோடு நாம் நேரடியாக யுத்தம் புரிவோம். இதுவரை ராமன் தாக்குதல் நடத்தினான். இனி தாக்குதலை நாம் நடத்துவோம். தொடுக்கப்படும் கணையும் நடத்தப்படும் தாக்குதலும் வானர சேனையை பூண்டோடு அழிக்க வேண்டும். நடக்கும் யுத்தத்தில் அந்த ராமனை வீழ்த்துவது ஒன்றே நம்முடைய குறிக்கோளாக இருத்தல் வேண்டும். லங்காதிபதி ராவணேஸ்வரர், லங்காதிபதி ராவணேஸ்வரர்,
லங்காதிபதி ராவணேஸ்வரர். அன்பு தந்தையே, பஞ்ச வக்திரத்தை துவம்சம் செய்ததால் அந்த ராமனுடைய அகந்தை பெருகி இருக்கும். அவனுடைய அகந்தைக்கு நாம் தக்க தண்டனை வழங்க வேண்டும் தந்தையே. வழங்கப்படும் அந்த தண்டனை யுத்த களத்தில் அவனுடைய உயிரை பறிப்பதாயிருக்க வேண்டும். எனது வீர புதல்வர்களே, தங்கள் அனைவரின் வீரத்தின் மீதும் விவேகத்தின் மீதும் தம்முடைய பராக்கிரமம் மற்றும் யுத்த தந்திரத்தின் மீதும் நான் அதீத நம்பிக்கை கொண்டவன். இதுநாள் வரை வீரம் கொண்டு நாம் புரிந்த யுத்தங்களில் வெற்றி ஒன்றை தவிர மற்றொன்றை பெற்று தந்ததில்லை. எதிர்த்து வருகின்றவன் வாவீரனாய் விளங்கினாலும் அவனை மண்ணில் சாய்த்தீர்கள். இன்று வரை வெற்றி திருமகள் தமக்கு நெற்றி திலகமாயிருந்து வருகிறாள். லங்காதிபதி ராவணேஸ்வரர் வாழ்க! லங்காதிபதி ராவணேஸ்வரர் வாழ்க! வீரர்களே, வளைந்த வில்லை விட்டு புறப்படுகின்ற ஒவ்வொரு கணையும் எதிரியரின் நெஞ்சை பிளக்க வேண்டும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். உரை விட்டு வெளிப்பட உள்ள கூரிய வாள் பகைவனுடைய குருதியை குடித்து ஆசுவாசம் கொள்ள வேண்டும். தாம் தம்முடைய கர்ஜனையால் மலையின் முகட்டினை உடைக்க வேண்டும். யுத்த பூமிதனில் தம் அனைவருடைய தரிசனம் கண்டு விரோதிகளுடைய ஹிருதய துடிப்பானது ஸ்தம்பித்திருக்க வேண்டும். நான் உதிர்த்த ஒவ்வொன்றும் தம் ஹிருதயத்தில் லட்சியமாய் பதிய வேண்டும். கடல் என திரண்டிருக்கும் நம் சேனையை கண்டு அந்த ராமன் வெற்றியை பெற வேண்டும் என்ற எண்ணத்தில் தம் வில்லினை உயர்த்தி நம்மோடு போர் புரிய விழைவானா? தந்தையே, வானர சேனையின் மார்பினை நமது பாணங்கள் தைத்து சாய்ப்பது திண்டம். இப்போரில் அனைவரின் லட்சியமும் ஒன்றாகும் அரசே. வனவாசியான அந்த ராமன் வீழ வேண்டும். அந்த ராமன் வீழ்ந்தால் நடக்கின்ற இந்த யுத்தம் முடிவடையும். தந்தையே, அனுஜன் பிரகஸ்தனின் வார்த்தையை நான் சுவீகரிக்கின்றேன். அனைவருடைய தாக்குதலும் ராமனை நோக்கிதான் இருக்க வேண்டும். அவ்வாறே ஆகட்டும். நாளைய யுத்தம் தனில் லங்கையின் சேனா வீரர்களின் தாக்குதல் அந்த ராமனை வீழ்த்த வேண்டும். லங்காதிபதி ராவணேஸ்வரர் வாழ்க! லங்காதிபதி ராவணேஸ்வரர் வாழ்க! ஸ்ரீரா சீதா, இன்னும் உறக்கம் வரவில்லையா? மாதா தெரிசடை, ஒரு வித்தியாசம் தெரியவில்லையா? சந்திரன் இன்று நிதானமாக செல்வதாய் எனக்கு தோன்றுகிறது. உன் மன எண்ணத்தை கூறுகிறேன். ஆதவன் உதிப்பதற்காக காத்துக் கொண்டிருக்கிறாயோ? ஆம் மாதா தெரிசடை, ஆதவன் உதித்ததும் யுத்தம் துவங்கும் அல்லவா? என்னவருடைய மகிமை வாய்ந்த பாணங்கள்! அனுமன் மற்றும் மங்குதனின் கதைகள், வானர சேனையுடைய வீரம் நாளை அரக்கரின் ஆணவத்தை அழிக்க வல்லதாகும். இந்த யுத்தம் துஷ்டர் ராவணனுடைய இறுதி யுத்தமாகும். நடக்கும் யுத்தத்திற்கு பிறகு உலகில் ஸ்திரீ என்பவளுக்கு அவமானமானது ஏற்படாதல்லவா? நாளை ஆதவன் உதயம் ராவணன் உயிரினை வேடறுக்க வல்லது தாயே. இளவரசர் இந்திரஜித்!
தாயே, எனக்கு விசேஷ ஆசிகள் வேண்டும். பிரகஸ்தா, ஏன் விசேஷ ஆசியை வேண்டுகிறாய்? காரணம் உள்ளது. யுத்த பூமி தனில் எனது மாவீரத்தை கண்டு, எனது பராக்கிரமத்தால் வியந்து திரிலோகங்களும் மாவீரன் பிரகஸ்தன் லங்காதிபதிக்கு இணையாக போரிட்டான் என்றும், இந்திரஜித்திற்கு இணையான வீரன் என்றும் போற்ற வேண்டும். உன் எண்ணம் ஈடேறும் மகனே. வெற்றியோடு திரும்புங்கள். வெற்றியோடு திரும்பும் எமக்கு அறுசுவை உணவளிக்க காத்திருங்கள். நிச்சயம் மகனே, இன்று தாம் விரும்புகின்ற அறுசுவை உணவை நானே சமைப்பேன். விஜய் பவன். அது கடலென திரண்ட லங்கையின் சேனையாகும். தெளிவாக புலப்படுகிறது. அரக்கர் சேனை எதிரியரை வீழ்த்த ஆர்ப்பரித்து நிற்கிறது. மித்ரரே, நடக்கும் யுத்தத்தில் நம் அனைவரின் லட்சியமானது வெற்றி ஒன்றே. அனைவருடைய எண்ணமும் ஒன்றானால் நம்மை எதிர்த்து நிற்கும் பகைவரை நிலத்தில் சாய்க்கும் சக்தியை நாம் பெற்றுவிடலாம். அண்ணா, லங்கையின் பெரும் சேனை எதிரியரை வீழ்த்த ஆர்ப்பரிப்பது உண்மைதான் அண்ணா. ஆனால் துவங்க உள்ள யுத்தத்தில் வீழப்போவது நாம் அல்ல, அவர்கள் தான் என்று நாம் அவர்களுக்கு புலப்படுத்த வேண்டும் அண்ணா. வானர வீரர்களே, தாக்குங்கள், முன்னேறி செல்லுங்கள், செல்லுங்கள், செல்லுங்கள். சொற்பனகை, மூண்ட போரும் நமது நன்மைக்கானது.
இந்த ராவணனின் அரக்கர் சேனையின் அகோர பசிக்கு வானரங்கள் உணவாக இருக்கின்றன. ஆகையால் தான் ராட்சச சேனைக்கு விருந்தளிக்க அந்த இறைவன் எண்ணற்ற வானரங்களை இங்கு அனுப்பி வைத்துள்ளான். எனது ஆணையை ஏற்று அரக்கர்கள் வானரர்களை பிடித்து வயிற்றை கிழித்து குருதியை குடிப்பார்கள். மிதமெஞ்சிய அகங்காரம், அளவிற்கு அதிகமான ஆணவம், துஷ்டர் ராவணனுக்கு எவ்வாறு யுத்தத்தில் வெல்வோம் என்ற எண்ணம் உருவானது? மாதா தெரிசடை, தாம் போதினா பட்சியை அறிவீர்களா? துஷ்டர் ராவணனுடைய மன நம்பிக்கையும் அந்த பட்சிக்கு இணையானது. அந்த பட்சி உறங்கும் வேளையில் தன் இரு பாதங்களையும் வானத்தை நோக்கி வைத்து உறங்கும். தாம் நித்திரை கொண்ட வேளையில் ஆகாயம் வீழ்ந்தாலும் தன் பாதங்களைக் கொண்டு ஆகாயத்தை தடுத்து தன்னை காப்பதற்கு எண்ணுமாம். துஷ்ட ராவணன் எண்ணமும் இதுவே ஆகும். தோல்வி அவனை தழுவவிருக்கிறது, ஆனால் வெற்றி அடைவேன் எனும் நம்பிக்கையில் கொக்கரிக்கிறான். சாரதி, ரதத்தை ராமனை நோக்கி செலுத்து. நடுங்குகிறார்களா? ராவணனை காப்பதாய் சேனா வீரர்கள் சூளுரைத்து சென்றனர். உடன் செல், சென்று செய்தியை கூறு. புறமுதுகிட்டு எவரேனும் அரண்மனைக்கு வந்தால் அவர்கள் சிரத்தை கொய்ய நான் காத்திருப்பதாக கூறு. புறமுதுகிடுபவர்களை நான் மன்னிக்க மாட்டேன். இது ராவணன் ஆணையாக